ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். இந்த வாரம் நம்மளோட வீடியோவில் புரட்டாசி சனிக்கிழமையில் என்ன மாதிரியான பிரசாதங்கள் கடவுளுக்கு நம்ம படைக்கணும், அவர் மனசுக்கு ரொம்பவே பிடித்த தளிகை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். தளிகைனா ஒன்றுமே இல்லைங்க, நம்ம நார்மல் இதில் சொல்லணும் அப்படின்னா பிரசாதம்னு சொல்லலாம். அதை தான் நம்ம பண்ணி நம்ம வழிபட போகிறோம். போன வீடியோவில் எப்படி விளக்கேற்றணும், அதாவது மாவு பிசைஞ்சு எப்படி விளக்கேற்றுறதுன்னு பார்த்தோம், துளசியில் எப்படி அர்ச்சனை பண்ணுறதுன்னு பார்த்தோம். அது மட்டும் இல்லை, இந்த நேரத்தில் நம்ம கடவுளை வழிபடணும்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம முழுக்க இந்த தளிகை போட்டு சாமியை எப்படி வழிபடுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி ஆன்மீகம் ரிலேட்டடான எல்லா தகவல்களும் கதைகளும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறந்துடாமல் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெகுலராக உங்களுக்கு நாங்கள் போடுற வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம இந்த தளிகை முறையை பற்றி பார்க்கலாம். புரட்டாசி மாதம் அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது பெருமாள் மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு ரொம்பவே உகந்த மாதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த புரட்டாசி. இந்த மாதத்தில் நம்ம பூஜை பண்ணுறது மட்டும் கிடையாது, அவருக்கு என்ன மாதிரி தளிகை வச்சு அவருக்கு நம்ம படைக்கிறோம், அதாவது அவருக்கு மனதுக்கு ரொம்ப பிடித்த உணவுகளை நம்ம அவருக்கு படைக்கிறது மூலமாக அவரோட மனசில் நம்ம ஒரு இடத்த பிடிக்கலாம். அவர் நம்மளோட வேண்டுதல்களை மனமுவந்து நமக்கு வேணுங்கிறத செய்வார் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தளிகை முறையை நம்ம பின்பற்றுறோம். புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமையில் வெங்கடேச பெருமாளுக்கு நம்ம படைக்கிறது தான் தளிகள் அப்படின்னு சொல்கிறோம். வீடு வாசலை வந்துட்டு நல்லா சுத்தம் பண்ணிடணும், பூஜை அறையில் விளக்கேற்றி அதுக்கப்புறமா படையல் நம்ம போடுற இடத்துல அழகான ஒரு கோலம் போட்டு அந்த தழியலுக்கு தேவையான அடிசல், புளியோதரை, புளி சாதம், மிளகு சாதம், தயிர் சாதம், அடுத்தது வடை, கொண்டக்கடலை, சுண்டல், வாழைக்காய் பொரியல், முருங்கை கீரை பொரியல், இதை எல்லாத்தையுமே நெய்வேத்தியமாக நம்ம செய்ய வேணும். அதே மாதிரி குத்து விளக்கு, அதாவது அஞ்சு முகம் இருக்கிற மாதிரியான ஒரு குத்து விளக்கு எடுத்துக்கோங்க. அதில் நெய் தீபம் ஏற்றி அந்த கோலம் போட்ட அந்த ரெண்டு சைடும் நம்ம வைக்க வேணும். அதுக்கடுத்து அந்த குத்து விளக்கில் பார்த்திங்க அப்படின்னா துளசி மாலை கட்டி வச்சு அதோட அஞ்சு முகங்கள்லையும் நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சு அதை அந்த அந்த நம்ம கோலங்கள் பக்கத்தில் வைக்கணும். இப்போது அந்த கோலத்தோட முன்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இலையில் வரிசையாக இந்த பதார்த்தங்கள் எல்லாத்தையுமே நம்ம கடவுளுக்காக படைச்ச எல்லா பிரசாதங்களையும் அந்த இலையில் வச்சிடுங்க. அது மட்டும் கிடையாது, ஒரு பாத்திரத்தில் துளசி தண்ணீரையும் கலந்து வச்சுக்கோங்க. இப்போது தேங்காய், வாழைப்பழம், பூ, வெற்றிலை, பாக்கு, சூடம், விபூதி, குங்குமம் இது எல்லாத்தையும் தனியாக நம்ம தீபாராதனை தட்டில் வந்து தனியாக வச்சுட்டு கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டு, அப்படி இல்லைன்னா அவரோட நாமங்களை ஏதாவது ஒரு தான் விசேஷமாக சொல்லிக்கிட்டே அவருக்கு பூஜை செய்யணும். இப்படி தளியலில் வந்துட்டு நம்ம கடவுளுக்கு படைக்கிறது மூலமாக அந்த பெருமாளோட பரிபூரண ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும், பொன் பொருள் சேரும், நோய் நொடிகள் அகலும். அது மட்டும் கிடையாது, நம்ம வீட்டில் வர்ற சின்ன சின்ன பிரச்சனைகள், உடம்பு முடியாதவங்க எல்லாமே சரியாகி சுபிட்சமாக நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும். சரிங்க, இப்போ எங்களால் இத்தனை பிரசாதங்களை வந்து கடவுளுக்கு படைக்க முடியாது, எங்களுக்கு அவ்வளோ வசதி கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்க பெருமாளுக்கு வந்துட்டு வெறும் துளசி தண்ணீர் வச்சுட்டு ஒரே ஒரு குத்து விளக்கு மட்டும் ஏற்றி அவருக்கு பிடிச்ச ஒரு தயிர் சாதமோ இல்லை புளியோதரை ஏதோ ஒன்றாவது செய்து அவர் முன்னாடி படைச்சிட்டு நீங்கள் சாமி கும்பிட்டாலே போதும், அவரோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் எத்தனை வகை பதார்த்தங்கள் இல்லைன்னா பிரசாதம் வைக்கிறீங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, எந்த அளவுக்கு மனமுகந்து அவருக்கு படைக்கிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ அதனால் இந்த புரட்டாசி சனிக்கிழமையில் கண்டிப்பாக இந்த முறையில் பதார்த்தங்களை செஞ்சு படைச்சு அவரோட ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெருமாளை வேண்டிக்கிட்டு இதோட இந்த உரையை நான் முடிச்சுக்கிறேன். அதே மாதிரி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.